வணக்கம். புல்லட் 50 செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் செல்லாது என்றும் அவர் கடிதத்தில் கூறியுள்ளார். எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் கட்சியில் பல்வேறு நிகழ்வுகள் நடப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 23 வானகரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சி வி சண்முகம் 23 தீர்மானங்கள் செல்லாது என்று கூறியதும் சட்டவிரோதம் என்று கடிதத்தில் ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாட வாய்ப்புள்ளதால் ஓபிஎஸ் தரப்பு அங்கு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்களை நிறைவேற்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து எடப்பாடி தரப்பு உச்சநீதிமன்றம் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க அவசர சட்டம் இயற்றுவது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலை 6 மேல் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் இரவு 8 நிறைவுற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்தின் பிரதான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் இயற்கை வேளாண்மை புரட்சியை வல்லுநர்கள் ஆய்வு செய்யலாம் என்று G7 நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன், ஜப்பான் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான G7 மாநாடு ஜெர்மனியின் எல்மாவ் மலைப்பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை, எரிசக்தி மற்றும் சுகாதாரத்தில் சிறப்பான எதிர்காலத்திற்கான முதலீடு என்ற தலைப்பிலும், உணவு பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற தலைப்பிலும் நடைபெற்ற அமர்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். சென்னையில் மின்சார பைக்குகளை ஏற்றி வந்த லாரியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் போராடி அணைத்தனர். பெங்களூருவில் இருந்து மின்சார பைக்குகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்னை நுங்கம்பாக்கத்திற்கு வந்தது. சென்னை அமைந்தக்கரை ஸ்கைவாக் பகுதியில் வந்தபோது லாரியின் முன்பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்து கோயம்பேடு, கீழ்ப்பாக்கம், வேப்பேரி பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். சர்வ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். இவர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பின்னர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். வடமாநில பக்தர்கள் கடற்கரை மணலில் சிவலிங்கம் செய்து வைத்து அதற்கு சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 22 புனித தீர்த்த கிணறுகளில் நீராடினர். பாஜகவுடன் சிவசேனா கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்று அதிருப்தி எம்எல்ஏக்களின் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ள நிலையில் 16 எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க நோட்டீஸ் தொடர்பாக ஜூலை 11 வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏவான தீபக் கேசர்கர் பாஜகவுடன் சிவசேனா கூட்டணி வைப்பதற்கு உத்தவ் தாக்கரே முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்றிரவு சில இடங்களில் 1 நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இரவு 11 முதல் 12 வரையில் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. அண்ணாநகர், திருமங்கலம், அமைந்தக்கரை, சூளைமேடு, கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. நாகை மாவட்டம் புதுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கண்குவர் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பட்டுக்கோட்டை சுண்ணாம்பு காவல்துறையைச் சேர்ந்த இன்று மதியம் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சிக்காக பட்டுக்கோட்டை
தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழக சாதாரண பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்ய அனுமதித்ததால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வசூல்படி குறைந்ததை ஈடுகட்டும் வகையில் இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். போக்குவரத்து கழக ஊழியர்களுடனான 14வது ஊதிய ஒப்பந்தத்திற்கான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த மே மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் பேருந்துகளின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வசூல்படியை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை தமிழக அரசு தற்போது ஏற்றுக் கொண்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 2 நாள் கூட்டம் சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காலை 11 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தின் சார்பில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொள்கிறார். மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கும் முறை இம்மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் அதனை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர்கள் கோரிக்கை விடுக்க உள்ளனர். வேலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு 3 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று புறப்படுகிறார். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கடந்த 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் மேற்கொள்ளவிருந்தார். ஆனால் உடல்நல பாதிப்பு காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையிலிருந்து இன்று இரவு புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆம்பூரில் இரவு தங்குகிறார். திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலக கட்டிடம், பேருந்து நிலையம் ஆகியவற்றை நாளை காலை திறந்து வைக்கிறார். மத உணர்வை தூண்டியதாக ALT நியூஸ் செய்தி நிறுவனத்தின் இணை நிறுவனரான முகமது ஜுபைர் டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது மதம் தொடர்பான சர்ச்சைக்குரிய பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முகமது ஜுபைர் கைது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல்காந்தி, பாஜகவின் வெறுப்பு மற்றும் மதவெறியை அம்பலப்படுத்தும் ஒவ்வொரு நபருக்கும் அக்கட்சியால் அச்சுறுத்தல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் பிரமன்சுக் பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள கூட்டம் நிறைந்த ஷாப்பிங் மாலில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு 1000 பேர் வரை இருந்ததாகவும் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இலங்கையில் பெட்ரோல் டீசல் மீதான விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகள் நேற்று முதல் மேலும் 1 வாரத்திற்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பெட்ரோல் டீசல் வாங்க டோக்கன் வழங்கும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. துருக்கியில் வெள்ளத்தின் நடுவே சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கஸ்டமோனு மாகாணத்தில் வெள்ளத்தின் நடுவே அப்பகுதி மக்கள் சிலர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்கள் மீட்கப்பட்ட காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் மிசோரி பகுதியில் ரயில் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலிருந்து சிகாகோ சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே வந்த டிரக்கின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் 243 பயணிகளுடன் வந்த ரயில் முழுமையாக கவிழ்ந்தது. மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஜோர்டா நாட்டின் அகாபா பகுதியில் டேங்கரை தரையிறக்கும் போது ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து விஷவாயு வெளியேறியதில் 13 பேர் உயிரிழந்தனர். 250 மேற்பட்டோர் விஷவாயு தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர். அகாபா துறைமுகத்தில் டேங்கர் ஒன்றை இடமாற்றம் செய்தபோது திடீரென கீழே விழுந்து உடைந்ததில் அதிலிருந்து விஷவாயு பிரம்மாண்டமாக வெளியேறியது. விஷவாயு வெளியேற்றத்தால் பொதுமக்கள் அனைவரும் வீட்டின் கதவு ஜன்னல்களை அடைத்துவிட்டு வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அகாபா சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
அயர்லாந்துக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறும் நிலையில் தனது தலைமையில் முதல் முறையாக தொடரை கைப்பற்றும் முனைப்பில் ஹர்திக் பாண்டியா ஈடுபட்டுள்ளார். அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி இரண்டு போட்டிகளைக் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் போட்டி மழையால் 12 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி டப்ளின் நகரில் நேற்று இரவு இந்திய நேரப்படி இன்றிரவு 9 மணிக்கு தொடங்குகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம்மில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாரத் ஸ்டேட் வங்கி ஏடிஎம்மில் தினமும் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் நிரப்பப்படும். 1000க்கும் மேற்பட்டோர் பணம் எடுப்பதற்காக வந்து செல்வார்கள். திங்கட்கிழமை நள்ளிரவு புகுந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஏடிஎம்மை உடைக்க முற்பட்டார். முயற்சி தோல்வியடைந்ததால் அவர் தப்பிச் சென்றார். மதுரையில் சதுரங்க வேட்டை பட பாணியில் பிட்காயின் மோசடி அரங்கேறியுள்ளது. நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிறு வியாபாரி அனுராதா பிட்காயினில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என ஐஸ்வர்யா என்பவர் கூறியதை நம்பி 8 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். அதற்கு முறையாக வட்டி தரப்பட்டு வந்துள்ளது. அதனை நம்பி தனது நண்பர்கள் அறிமுகமானவர்களிடமிருந்து 7 கோடி ரூபாயை வசூல் செய்து முதலீடு செய்ய வைத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனத்தை நடத்தும் இருதயராஜும் அவரது மனைவி தவரஞ்சனியும் 5 கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டு எஞ்சியுள்ள 2 கோடியே 75 லட்சத்தை சுருட்டிக் கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா தொற்று தொடர்ந்து 5வது நாளாக 1000 கடந்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1461 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அதிகபட்சமாக சென்னையில் 543 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 8222 அதிகரித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் நாகம்மாள் தோட்டம் பகுதியில் நள்ளிரவில் இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்கிய கும்பல் ஒன்று தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் நள்ளிரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது சாலையோரத்தில் மது அருந்தியவர்களிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த மது போதை கும்பல் ராம்குமாரையும் அவரது நண்பரையும் சரமாரியாக தாக்கியது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்றால் அப்பணிகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே பனங்குடி, கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சுத்திகரிப்பு தொழிற்சாலை விரிவாக்க பணிகளுக்காக சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் 694 ஏக்கர் பரப்பளவு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நாகூரில் தேசிய நில ஆர்ஜித எதிர்ப்பு அமைப்பின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜ்விந்தர் சிங் கோல்டன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ரவீந்திரன் தலைமையில் விவசாயிகள் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. எடப்பாடி நகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பாய் தலையணியுடன் குடியேறினர். நேற்று நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் உரிய முறையில் விளக்கம் தராமல் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக நகராட்சி அலுவலகத்திற்குள் இருந்த அவர்கள் நள்ளிரவு 11 மணிக்கு போராட்டத்தை கைவிட்டனர். வெளியூரில் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காஞ்சிபுரத்திற்கு திரும்பிய கணவரை அழைத்து வரச் சென்ற மனைவி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஏகாம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கரூரில் இருந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்த நிலையில் அவரை அழைத்துச் செல்ல பரமேஸ்வரி இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். மாநகராட்சி அலுவலகம் அருகே அன்னை இந்திரா காந்தி சாலை வழியாக சென்றபோது சாலையில் இருந்த பள்ளத்தை தவிர்க்க பரமேஸ்வரி இருசக்கர வாகனத்தை திருப்பினார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது.
ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஆளும் கட்சியை கண்டித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் ஏழுமலை யானை போல வேடமணிந்து நூதன போராட்டம் நடத்தினர். நந்தி சர்க்கிள் பகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவைச் சேர்ந்த கலைஞர்கள் ஆந்திர மாநிலம் கோவிந்தா, மக்கள் நலன் கோவிந்தா, மக்களின் வாழ்வாதாரம் கோவிந்தா என்று முழக்கமிட்டு கும்மியடித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். ஏழுமலையான் வேடமிட்டவர் பலரது கால்களில் விழுந்து வணங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சாலை ஓரம் நடந்து சென்ற மூன்று பெண்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தராகண்டின் கார்வில் பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், இரண்டு பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாராவில் கொட்டிய கனமழையால் ஆற்று நீரில் சிக்கிய ஜேசிபி இயந்திரத்தை மீட்க நீண்ட நேரம் போராட்டம் நடைபெற்றது. ஆற்றை ஒட்டிய பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பணிகள் நடைபெற்றன. அப்போது திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்ததால் ஜேசிபி வாகனம் வெள்ளத்தில் சிக்கியது. அதில் இருந்தவர்கள் மற்றொரு இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டனர். இணையத்தில் இந்த காட்சிகள் வேகமாக பரவி வருகின்றன. மும்பையில் நான்கு மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் எட்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சுமார் 25 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. குர்லா பகுதியில் உள்ள நாயக் நகரில் நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் நேற்றிரவு இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இதில் கட்டட இடிபாடுகளில் இருந்து எட்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஸ்வப்னா சுரேஷிடம் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அண்மையில் பேசிய ஸ்வப்னா சுரேஷ் தங்கக்கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வழக்கில் அமலாக்கத்துறையிடம் ஏராளமான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் பினராயி விஜயனுக்கு தாம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். சிதம்பரம் தெற்கு பிச்சாவரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளரை விற்பனையாளர் கத்தியால் தாக்க முயன்றுள்ளார். மது விற்பனையாளர் பரமானந்தம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பணியின் போது குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு சென்ற மேற்பார்வையாளர் ராமச்சந்திரனுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். இருவரும் கட்டி புரண்டு சண்டையிட்டுக் கொண்டனர். இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். கத்தி கட்டக்கழி டாஸ்மார்க்கோட நிலவரத்தை பாருங்கள். வேலூரில் தலைமுடியை சீராக வெட்டாமல் பள்ளிக்கு வந்த 50-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளியிலேயே முடித்திருத்தம் செய்யப்பட்டது. கடந்த 20-ஆம் தேதியன்று வேலூர் ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் பள்ளி மாணவர்கள் முடியை சீராக வெட்டிக்கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஊரிசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆய்வு செய்த தலைமை ஆசிரியர் எபினேசர் தலைமுடியை சீராக வெட்டாமல் வந்த 50-க்கும் மேற்பட்ட மாணவர்களை தனியாக அமரவைத்தனர். பின்னர் முடி திருத்துவோரை வரவழைத்து பள்ளியிலேயே அவர்களுக்கு சீராக முடி வெட்டப்பட்டது. எங்களுக்கு
மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கலை உதயநிதி ஸ்டாலின் திருடிச் சென்றதாக புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாஜகவினர் புகார் மனு அளித்துள்ளது. அந்த மனுவில் ஆலங்குடியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்ற உதயநிதிக்கு எய்ம்ஸ் என எழுதப்பட்ட செங்கலை திமுகவினர் பரிசளித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கலை உதயநிதி எடுத்துச் சென்றது உறுதியாவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் அருகே தொழில் போட்டி காரணமாக பழைய பொருட்கள் விற்பனை கடை முன்பு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருமுருகன் பூண்டிகைச் சேர்ந்த நாகராஜ் பழைய பொருட்கள் விற்பனை கடை வைத்துள்ளார். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சுபாஷ் என்பவருக்கும் தொழில் போட்டி இருந்த நிலையில் சுபாஷ் இவரது கடைக்கு தீ வைத்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெறும் G7 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை தேடி வந்து அவரது தோளில் தட்டி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்ற காட்சி இணையத்தில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் உலக நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடிய போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரை தேடி வந்து கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். உடனடியாக பிரதமர் மோடியும் அவருடன் கைகுலுக்கி பதில் வாழ்த்து கூறினார். நெதர்லாந்து நாட்டில் ஏற்பட்ட சூறாவளியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அந்நாட்டில் அரிதினும் அரிதாக சூறாவளி ஏற்படும் சூழலில் 30 பிறகு பட்டால் ட்விஸ்டர் வகை சூறாவளி ஏற்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய டெஸ்ட் அணியில் மயங்க் அகர்வால் சேர்க்கப்பட்டுள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த ஆண்டு தள்ளி வைக்கப்பட்ட இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் July 1 தொடங்குகிறது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பால் ரோஹித் சர்மா போட்டியில் பங்கேற்காத நிலையில் அவருக்கு பதில் மயங்க் அகர்வால் சேர்க்கப்பட்டுள்ளார். தெற்கு ரஷ்யாவின் கிரீமியா பகுதியில் தொடர் கனமழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிஃபரோல் பகுதி நகரம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். நல்வாய்ப்பாக மழை வெள்ளத்திற்கு உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. ஈக்வடார் நாட்டில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக அந்நாட்டு அதிபர் குலன்மோ லோசா அறிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக நிகழ்ந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்ததால் பல்வேறு இடங்களில் கலவரம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 10 வரை விலை குறைக்கப்படுவதாக அதிபர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதியை நிலைநிறுத்த இந்த முடிவை எடுத்திருப்பதாக லாசோ கூறினார். இத்துடன் புல்லட் 50 செய்திகள் நிறைவடைந்தன. இடைவெளிக்கு பிறகு தொடர்வது 8 என்ற செய்தி.